வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. இப்படி ஒரு சின்ன குழந்தைய போய் பொறாம படுறீங்களே. இப்போ இன்னொரு விஷயம், நீங்க இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, உங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்துருப்பீங்களா? அதுல ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் உங்களுக்கு கொண்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஆமா, இருப்பாங்களா? அந்த ஃப்ரெண்டா? அந்த ஃப்ரெண்ட் மனசு. நான் அந்த படம் பார்த்த மனசு, அந்த படத்துல நேம் என்ன? இமிக்க நடிக்கல. அங்க நான் அந்த படம் பார்த்தேன், நல்லா நான் கத்துனேன், நீ நல்லா நடிச்சிருந்த அப்படின்னாங்க. அப்படியா? இப்போ அவங்க நீ பேசின டயலாக் ஏதாச்சும் அவங்க செஞ்சு காட்டினாங்களா, பேசி காட்டினாங்களா? அந்த மாதிரி? ஆமா, யாரு? சாய் கிருஷ்ணான் ஒரு பையன் வந்து எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து காதுல சொட்டு சொல்லி சொட்டு சொல்லிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன பகிர்ந்துக்கிட்டீங்க படத்துல நடிச்சிருக்கேன்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு. சரி, இப்போது சார் வந்து இமைக்கா நொடிகளை வந்து சேதுபதி சார் நடிச்சிருக்காரா, விஜய் சேதுபதி சார், அவர் பார்த்துட்டு எதை எதை சொன்னார்? அவர் பார்த்துட்டா? அவர் பார்த்துட்டு நான் வந்து கண்மணி பாப்பா ஆடியோ லான்ஜுக்கு போனோம். அவர் ஃபஸ்ட்டில் அவர் தான் தந்தார். அப்போ போகும்போது, ஓ அந்த பாப்பா தான் நீயா, அந்த டயலாக் சொல்ல சொன்னாங்க, நீ சூப்பராக நடிச்சிருந்த அப்படின்னு சொன்னாங்க, பாப்பான்னு சொன்னாங்க. ஆனால் என்ன விஷயம் தெரியுமா, நீ இந்த வயசுலேயே குட்டி பாப்பா வந்துட்டு நிறையா விஷயங்கள் சாதிச்சுட்டு இருக்கிற, அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம். கரெக்டாக? கரெக்டாக. இப்போ உன்ன மாதிரி குட்டி குழந்தைகளாக இருக்காங்களா, உன்ன மாதிரி வாழ்க்கையில் வந்து உன்ன மாதிரி பேர் எடுக்கணும், நல்லா படிக்கணும், இந்த மாதிரி வரணும். இப்போ அந்த குழந்தைகளுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுங்களேன்? வெளிச்சம் சேனலுக்கு கண்டிப்பா லைக்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, யூடியூப் சேனலுக்கு செய்தி சொல்லிட்டேன், சூப்பர். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ குழந்தை உன்ன மாதிரி ஒரு குழந்தை இருக்காங்கல்ல, ஆமாம், இப்போ குழந்தைங்க, இப்போ அப்பா 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 நடிக்கிறாரு, நடிச்சார்ல, இப்போ அப்பா நடித்ததை பார்த்து உங்களுக்கு நடிப்பு வந்துச்சு, இதில் பெரிய அளவு வளர்ந்துட்டுருக்கிறீங்க. அதே மாதிரி குட்டி குழந்தைய ஒரு ஒருத்தர் வந்து குட்டி குழந்தை ஒரு ஒருத்தர் வந்து உங்களை மாதிரி நல்லா பொண்ணாக வரணும்ல, அப்போ வந்து அப்பா எங்கள் அப்பா பேச்சை கேட்டான். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு வந்து உட்காந்துருக்கேன், உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா என்னோடய அப்பா பேச்சை கேட்டிருக்கேன், என் அம்மா பேச்சை கேட்டிருக்கேன். கரெக்டாக நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செய்யணும், ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகணும், அந்த மாதிரி இருந்தனால தான் நான் பெரிய ஆளாக இப்போ அந்த மாதிரிலாம் ஆனனால தான் இருந்தனால தான் நீங்கள் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. உன்னை பார்த்துட்ருக்காங்களே நிறையா குட்டி பாப்பாவில் பார்த்துட்ருக்காங்க, அவங்க எந்த மாதிரி இருந்தால் உன்ன மாதிரி வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜாக சொல்லுங்கள். அவர்களா நீங்க வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், அது மாதிரி கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணணும், அப்போ வந்து அந்த மாதிரி ஆகலாம். சரி, இப்போ உங்க அப்பா படத்தில் நடிச்சிருக்காருல்ல, அவங்க அப்பா அப்போ நடிச்சதுலையே உனக்கு பிடிச்ச என்ன படம் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க, இல்லை அந்த சீன் ஏதாவது சொல்லுங்க. பார்க்கலாம் சீன் சொல்லிட்டா? சொல்லு சொல்லு. விவேக் அங்கிள் வேஷ்டி அவர் தூக்கிட்டு போவார்ல, அந்த சீன், அந்த சீன். சரி, அதை பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட ஏதாவது சொன்னீங்களா நீங்கள்? ஆமாம். என்ன சொன்னீங்க? அப்பா நான் இந்த படம் பார்த்ததே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் சூப்பராக நடிச்சிருக்கீங்கப்பா, செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? நீ உங்கள் அப்பாவை பார்த்து நீயே சிரிக்கிற, அப்புறம் நாங்களாம் சிரிக்காமல் என்ன பண்ணுது? உங்கள் அப்பா அங்கே நகைச்சுவை பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு, யாருமே எந்த படத்துலேயும் இத்தனை நாள் வந்த படத்தில் யாருமே அப்படி ஒரு சீன் பண்ணதில்லை, அந்த மாதிரி நடித்ததில்லை. உங்கள் அப்பா நடிச்சிருக்காரு, எல்லாம் பார்த்து சிரிப்போம், இப்படி தான் நீ சிரிக்கிற மாதிரி தான் சிரிப்போம். தெரியும் தெரியும். சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு உன்னை பிடிக்கும்டா, என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து சாப்பாடுல எனக்கு வந்து பருப்பு சாதம்,
ரசம் சாதம் அது பருப்பு சாதம் ரசம் சாதம் பாப்பா மாதிரி சாப்பிடுங்க மூளை வளரும் அதானே அப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் அறிவு வளரும் ரைட் சொல்லியாச்சு நாளை மேல் எல்லாம் வந்து இப்போ சாம்பார் சாதம் பருப்பு சாதம் எல்லாம் சாப்பிட்டு அறிவு எல்லாத்தையும் வளரப்போகுது உன்ன மாதிரி தான் சரி இப்போ எந்த ஆக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜய் சேதுபதி அப்பா அரவிந்த் சாமி அப்பா விஜய் அங்கிள் எல்லா எல்லா அப்புறம் வந்து தனுஷ் அங்கிள் சூரிய அங்கிள் எல்லா அங்கிளையும் பிடிக்கும் நல்லா கேட்டுங்க அப்புறம் ஹீரோனி ஹீரோனி ரைட் ஓகே நயன்தாரா அம்மா த்ரிஷா அம்மா எல்லா அம்மாவையும் அஞ்சலி அம்மா அஞ்சலி அம்மா எத்தனை அம்மா அதைத்தான் நான் சொல்லுவேன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வந்து எல்லாமே கிடைக்காதுங்க ஆனால் இந்த குழந்தை சொல்கிறத பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டரை பிடிக்கும் நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன் ஆனால் அந்த குழந்தை சொன்னது எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்குது வாழ்க்கையில் எல்லாமே எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி நடந்துட்டு எல்லாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா எல்லாமே நம்மளை வந்து சேரும் இப்போ இன்னொரு விஷயம் இப்போ அந்த டைலாக் பேசினீங்களா அந்த படத்தில் அந்த பேசல ஒரு டேக் வாங்கி பேசினீங்களா இல்லை டேக் இல்லாமல் பேசிட்டீங்களா டேக் இல்லாமையே எல்லாருமே டேக் இல்லாமையே பண்ணுவோம் எல்லாமே டேக் இல்லாமையே அது அந்த டைரக்டர் என்ன சொன்னார் அவர் இப்போ என்னென்னா அந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க அந்த டைரக்டர் தான் வந்து உங்களை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு இப்போ அந்த டைரக்டர் பேசி முடிச்சோன்னு என்ன சொன்னார் பேசி அந்த டைலாக் பேசி முடிச்சோன்னா டைரக்டர் என்ன சொன்னார் கொஞ்சம் இப்போ பயந்த மாதிரி இருக்கிறீங்க என்ன சீனு நான் சொல்லிடுறேன் என்ன சீனுன்னா பயந்துட்டீங்க கண்ணில் தண்ணி வருது இவன் இப்படி பேசினா இவன் ஓடிடுவான் அப்படின்னு அந்த பயத்தையும் காட்டணும் நானும் வெளியே பயந்துக்கணும் வரட்டீங்க என்ன பார்த்து ஓங்கடா ஓங்கடா ஓங்கி பாரு ஓங்கடா ஓங்குவானாமே சொட்ட சொருகிருவேன் நிஜமான ஒரு கத்தி கொடுத்தா கண்டிப்பாக சொருகிருங்க இந்த பொண்ணு அந்த வெளியில் தான் இருக்கேன் ஏண்டா அப்படி போய் அப்படி போய் எதையும் தாங்க இதயமான தெரியுது அந்த படத்துலேயே நான் ஒரு டேக்கில் முடிச்சுட்டு என்னை வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த குழந்தைகள் தின நிகழ்ச்சியில் வந்து வெளிச்சம் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நான் பெரிய வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாவேன் இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு கனவு இல்லை அப்பா சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நீ ஆகணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கனவுகள் இருக்கு சொல்லுங்கள் வருங்காலத்துல என்னைக்கும் கிடையாது ஆனா உங்களுக்கு அதை விட ஒரு விஷயங்களா அஜித் சார் வந்து கார் ரேஸ் எல்லாம் பயங்கரம் ஓட்டுவாரு பைக் ரேஸ் எல்லாம் ஓட்டுவாரு ஆனா படத்தை நடிச்சிட்டு இருக்காரு அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் என்ன எனக்கு எப்படின்னா இது மாதிரி நான் வந்து சின்ன வயசுலயே காசு சம்பாரிச்சு பெரிய ஆள் ஒண்ணு பெரிய ஆக்டர் ஆகி ரொம்ப காசு சம்பாரிச்சு அந்த காசை பாதி எடுத்து பெரிய வீடு கட்டி சந்தோஷமா இருக்கணும் நிறைய படங்கள் நடிக்கணும் கண்டிப்பா வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களே இந்த நாள்ல உங்க சார்பாகவும் வெளிச்சம் தொலைக்காட்சி சார்பாகவும் நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து நாங்கள் நீங்கள் ஹீரோயினி ஆனோம் இதே மாதிரி பேட்டி எடுக்க வரோம் கண்டிப்பாக வரோம் இப்போது உங்கள் அம்மா வந்து நிறையா படத்தில் டப்பிங் பேசுகிறாங்கன்னு கேள்விப்பா எந்த படத்தில் பேசியிருக்காங்க அந்த வாய்ஸ் நீங்கள் அந்த படம் பார்க்கல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏதோ ஒரு படம் இருந்தால் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்களேன் பேசுங்க பார்க்கலாம் நல்லா கேட்டுங்க இப்போ வந்து நம்ம இமைக்கானொடிகள் அதாவது குட்டி அஞ்சலியை பார்க்குறோம் ரைட்டா ரெடியா ரெடி ஃபோதர் ஃபோதர் அப்படி ஒரு இப்போ உங்கள் ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம் ஒருத்தர் இருக்கார் யார் நான் கூப்பிடவா நீங்கள் கூப்பிட்டுறீங்களா நானே கூப்பிட்டு கூப்பிடுங்க பார்க்கலாம் ரோலிங் ஆக்ஷன் டாடி
பெண்ணை பெற்ற தந்தைக்கெல்லாம் கடவுளை நேரில் வந்து தன்னிடம் இருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதை விட அந்த பெண்ணினால் ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தோஷத்தை அடைகிற வாழ்க்கையில் அவர் அனுபவித்த சில விஷயங்களை இப்போ நம்ம அவரோட பகிர்ந்துக்கலாம். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம், க்யூட்டாக அழகாக. ஏன் அப்படின்னா எத்தனையோ பேர் சினிமாவுக்கு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட துன்பத்தை மறந்து சந்தோஷமாக கொஞ்ச நேரம் இருக்கலான்னு தான் வருவாங்க. அந்த காலகட்டத்தில் பாப்பா நடித்த சீனவோ இல்லை பாப்பாவை பார்த்து எத்தனையோட குடும்பத்தில் இருக்கிற சோகங்களை மறந்து மகிழ்ச்சியாக சிரிச்சுட்டு போகிற அளவுக்கு அழகான க்யூட்டான ஒரு நான் லிட்டில் ரவுடி அருமையான பேர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த குழந்தைகள் தினத்தில் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பாப்பாவை எப்படி செலெக்ஷன் பண்ணாங்கன்னா, எப்படி நீங்கள் முத முத திரையில் பாப்பாவை பார்க்கல உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் நடிகர் அப்படிங்கல, தன்னோட பாப்பா வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம், அந்த தலைமுறையை பார்க்கலையும் எப்படி நினச்சிங்க? இல்லை பாப்பாவை ஏன் எல்லாமே என்ன சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான சைல்டு பேபி கேரக்டர் கம்மியாக தான் வரும், பாப்பாவை ஏன் பண்ண வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? அந்த மாதிரி சின்ன குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை உங்களெல்லாம் சந்திக்கிறதில் வெளிச்சம் டிவி மூலியமாக நானும் உங்கள் வீட்டு பிள்ளை மானஸ்வி ரெண்டு பேர் நாங்கள் இந்த வெளிச்சம் டிவி மூலியமாக சந்திக்கிறதுல மனமார்ந்த மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி இந்த குழந்தைகள் தினத்தண்டை எங்களை சந்திக்கிறதுல அது அற்புதமாக எங்களுக்கு இருக்குது. என்னை எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்தில் வந்து நான் நடிச்சிட்டு விவேக் சார் கூட காமெடி பண்ணிகிட்ருக்கிறப்போ என்னை ரசித்து கைதட்டி இன்றைக்கி இத்தனை படங்களுக்கு என்னை ஆதரவு தெரிவிச்சிங்களோ அதே மாதிரி என் பொண்ணோட படம் ஃபஸ்ட்டு படம் இமைக்கா நொடிகள்லேயும் அவருக்கு அதே மகிழ்ச்சி ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அடுத்தடுத்து அவளுக்கு இதே ஆதரவு உங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறேன். வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள்.